Viewers, எல்லாருக்கும் ஹாய். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வந்து நாம இன்னைக்கு வந்து வறுத்த அரிசி மாவு ரொட்டியும் சிறுபருப்பு குழம்பும் தான் செய்ய போறோம். இந்த வீடியோ ரொம்ப டேஸ்டியாகவும் என்ஜாயாகவும் இருக்கும் வியூவர்ஸ். இந்த வீடியோக்குள்ள வாங்க. வீடியோக்குள்ள பார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிற பெல்பாங்க வியூவர்ஸ். ப்ளீஸ் வியூவர்ஸ், நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்கள் இதுமாரி நிறைய நல்ல வீடியோஸ்லாம் போடுற வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவேஸ், இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் விவேஸ். இது வந்துட்டு அரிசி மாவு ரொட்டி. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வறுத்த அரிசி மாவு வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு தேங்காய் திருவல் தேவைப்படுது. இந்த அளவுக்கு நான் தேங்காய் திருவலும் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தண்ணி வந்துட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம இந்த மாவை நம்ம வந்துட்டு கிண்டி எடுக்கணும் விவேஸ். நான் அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் விவேஸ், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இப்போ 1 cup மாவுனா 2 cup தண்ணி, அந்த ஒரு மெஷர்மெண்டில் நீங்கள் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைத்து எடுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சூடு பண்ணி எடுத்துக்கலாம் விவேஸ். விவேஸ் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து தண்ணி ரெடி ஆயிடுச்சு விவேஸ். இங்கே பாருங்கள், நல்ல அது சூடாகிடுச்சு, தலை வந்துடுச்சு தண்ணிக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச தேங்காய் திருவல் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இப்போ வந்துட்டு மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு இப்படி ஆட் பண்ணதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் விவேஸ். விவேஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி மாவு போட்டதும் அடுப்பில் இருந்து இறக்கி இந்த மாதிரி நல்லா அந்த ஒரு நல்ல ஸ்பூனால் இல்லை ஒரு நல்ல மத்தால் இந்த மாதிரி நம்ம மாவு பிசையணும். இப்போ இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி மாவு வந்துட்டு நல்லா கையால் நம்ம பிசைஞ்செடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் கை இப்படி முக்கிட்டு நல்லா பிசையணும் விவேஸ். இந்த மாவு எந்த அளவுக்கு நம்ம கையால் பிசைஞ்செடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அரிசி மாவு ரொட்டி நல்லா சாஃப்டாக அழகாக வரும். பாருங்க விவேஸ், இந்த மாதிரி நல்லா நான் வந்துட்டு மாவு பிசைஞ்செடுத்தாச்சு. இனி இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ரோலாக பிடிச்செடுக்கணும். நான் எப்படின்னு அது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி இதை ரோல் பண்ணி எல்லா மாவும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் விவேஸ். இன்னும் குட்டியாக நம்ம பிடிக்கலாம். இன்னும் குட்டியாக பிடிச்சோன்னா அந்த ரொட்டி பார்த்தும்போது இன்னும் நல்லா தின்னாக வரும். இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு போதுமான அளவு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா மாவும் இதில் இருக்கிற எல்லா மாவும் இந்த அளவுக்கு நம்ம போல் பிடிச்சி எடுத்துக்கலாம் விவேஸ். இப்போது எல்லா மாவும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு விவேஸ். இந்த ரொட்டி நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சிறுபருப்பில் வந்து மட்டும் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறேன் விவேஸ். கொஞ்சம் திக்காக இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் திக்காக அது கிரேவி மாதிரியெல்லாம் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் விவேஸ். சிக்கன், மட்டன், பீஃப், அப்புறம் வந்துட்டு முட்டை ரோஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் எல்லா குழம்பு மீன் குழம்பு வரைக்கும் இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு சிறுபருப்பில் வந்து இதுக்கு வந்து தேவையான ஒரு குழம்பு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் விவேஸ், இப்போ ரொட்டிக்கு தேவையான சிறுபருப்பு குழம்புக்கு நமக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து 200 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் விவேஸ். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டால் போதும் விவேஸ், சீக்கிரமே குக் ஆகிடும். நம்ம இந்த பருப்பு மட்டும் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்துட்டு வேக வைக்கலாம். பாருங்கள் விவேஸ், பருப்பு குழம்புக்கு தேவையான தேங்காய் திருவல் ஒரு 1/2 கப் தேங்காய் திருவல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், அப்புறம் ஒரு 4 மிளகாய். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப அரைக்க வேண்டாம் விவேஸ், கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் விவேஸ், இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அந்த மசாலா அரைச்செடுக்க வேண்டியது தான். இது இப்போ நம்ம வந்துட்டு பருப்பு ரெடி ஆகிடுச்சுன்னா அதில் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு விவேஸ். நான் வந்து கரெக்டாக ஒரு 2 விசில் போட்டேன் விவேஸ். இப்போ நம்ம வந்துட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் விவேஸ், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ போதும் பார்த்தீங்களா? இது வந்து நம்ம இனி கொஞ்சம் கொதிக்க வைத்து எடுத்து தாளித்து ஊற்ற வேண்டியதுதான் விவேஸ். விவேஸ் நம்ம வந்து பருப்பு அந்த சூடு பண்ண வச்சுருக்கோம், கொதி வந்ததும் நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் விவேஸ். கடுகு இதானதும் நம்ம வந்துட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் விவேஸ். இங்கே பாருங்கள் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ நம்ம தாளித்ததை வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் விவேஸ், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் விவேஸ், இந்த ரொட்டி சுடுறதுக்காக என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டி மேக்கர் இருக்குது விவேஸ். இதில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு கண்ணாடி பேப்பர் போட்டு அது மேலே இன்னொரு பேப்பர் போட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் விவேஸ், இந்த மாதிரி அழகாக வந்துடும். பாருங்கள் விவேஸ், ரொட்டி சுடுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் விவேஸ், இது இப்படி நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னா அழகாக இப்படி வந்துடும். அப்படியே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம்.
விவேஸ் இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. திருப்பி வந்துட்டு ஹை ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேம் ஒரேடியாக வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே போடக்கூடாது, கருகிடும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் நம்ம சுட முடியாதும். இது கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அடுப்பு வச்சுக்க வேண்டியதுதான். இது மாதிரி ரெண்டு கல் தான் போட்டிருக்கோம் விவேஸ் கிப்காக வேலை முடிகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஆப்பை வச்சு இப்படி பண்ணோன்னா அங்கே பாருங்கள் நல்லா அழகாக மாவு பபிள்ஸ் மாதிரி பொங்கி வருது. நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் விவேஸ் நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு ரொட்டி இந்த மாதிரி திருப்பி கொடுத்து நம்ம வந்துட்டு வேகத்து எடுக்க வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு விவேஸ். பாருங்க விவேஸ் நல்ல அழகா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் விவேஸ், இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ரொட்டி மேக்கர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லைன்னா ஒரு சப்பாத்தி பழம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அது மேலே இந்த மாதிரி இந்த கண்ணாடி கவர் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு பாத்திரமோ அது ஒரு பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி பாருங்க ரெடி ஆயிடுச்சு விவேஸ். நம்மளுடைய அரிசிமாவு ரொட்டி வித் சிறுபருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு விவேஸ். பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க விவேஸ். பாருங்க நம்மளோட ஃபைனல் லுக், நம்மளோட ரொட்டியும் குழம்பும் ரெடி ஆயிட்டு நான் இது சாப்பிட்டு கட்டுறேன் வியூவர்ஸ். யம்மி, இந்த ரொட்டி இந்த குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு வியூவர். எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் ஆர் ஃபார் குட்டி.